அண்ணே அண்ணே, என்ன நீ பாட்டு உட்காந்து தூங்கிட்டு இருக்க? எப்ப என்ன பொழப்பை பாக்குறது? பசி எடுக்குதுன்னு. டேய், இவர் பாக்குறது பெரிய கவுரு மண்ணு ஊத்தியவா? பொழப்ப பாக்குறது எவன்டா? பரிச வச்சுக்கிட்டு அடிச்சுக்கணும். நம்மளுக்கு முன்னுக்கு வந்து நிக்கிறேன். நான் வந்துடுறேன். அவளுக்கு தெரியாம பேசிட்டு இருக்கல, வந்துடுவேன். சரி அண்ணே, இந்த போறானே, அவன் பரிசு புடிச்சிருக்க பாத்தா நிறைய தேரும் போல இருக்கு. இப்ப நான் போய் அடிச்சுட்டு வந்துடுறேன். நீ அவன் பரிச கஷ்டப்பட்டு அடிச்சு பிரிச்சு பார்த்தா 10 ரூபா தேரும். 10 ரூபா 100 ரூபா இருந்துட்டு போகுது. அண்ணே அண்ணே, அங்க பாருனே, கழுத்துல ஒரு பெரிய செயின் போட்டுருக்கு, அதே போய் அடிச்சுட்டு வரனே. அண்ணே அங்க பாருங்கண்ணே, இது நம்ம ஜாதி. ஐயோ, பரிசுக்குள்ளதோ தெரியலையே. ஆஹா, செம்ம வேட்ட போதுமட சாமி. போச்சே போச்சே, எவ்வளவு படம் அங்க பாருங்க, இவ்வளவு படத்தை அடிச்சிட்டு போற. அப்ப வந்து நான் அடிச்சேன். பேசாம இருறா. அவ இவன்ட்டே இவ்வளவுதான் அடிக்கிறானா? உள்ள ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தானா? எவ்வளவு அடிக்க மாட்டா. பேசாம இவளே பால போடு. நல்ல ஐடியா. சோயா போடுங்க, அரங்கல பட்டர் போடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ போடுங்க. என்ன வார்த்தை? தெரியுமா? என்ன நடந்துச்சு? மேல அதிகாரிகளுக்கு கோட்டு கொடுத்து கரெக்ட் பண்ற இந்த காலத்துல அதிகாரிகள் தெரிந்த 3 பாட்டில் சீஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்களே சார். உங்க கூட பிறந்த அண்ணனா இருந்து சொல்றேன், நீங்க எங்கேயாவது விறகு வெட்டுற வேலையா இருந்தா பார்த்து போங்க. நீங்க செய்யற காரியத்துக்கெல்லாம் நான் தான் தப்பு பண்ண மாதிரி அவங்க முன்னாடி கூனி குறுகி என்னால நடக்க முடியல சார், நடக்கவே முடியல. நான் என் டியூட்டி தானே செஞ்சேன் சார். போலீஸ்காரங்களுக்கு டூட்டிய பண்ணாம இருக்கிறதா? அப்படி பண்ணிருந்தா எனக்கு இவ்வளவு பெரிய தொப்பை வந்திருக்குமா? இல்ல இவருக்கு தான் மாசமான பொம்பளை மாதிரி வயிறு வந்திருக்குமா? என்ன பஞ்சாயத்து, என்ன பிரச்சனை? ஐயோ, புதுசா வந்த ஏசிட்டு இருந்து சீஸ் பண்ணிட்டு வந்திருக்காரியா? ஐயோ, அவரை பார்க்க தான் வந்தேன், அவர் இன்னும் வரலையா? சரி நான் வரேன். சரி போ போ. இது என்ன பாட்டில்? ஐயோ, அந்த ஏசி திறந்து அதர் ஸ்டேட் பாட்டில் சொல்லி இவர் ரைடு பண்ணி வச்சிருக்காரு. வச்சிருக்கா? இன்னைக்கு தாங்க நீங்க கரெக்டா டியூட்டி பாத்திருக்கீங்க. இந்த 2 பாட்டிலோட நீங்க பிரச்சனையை முடிங்க, இந்த பாட்டிலோட நான் ஐயோ ராகவா இம்சை பண்றதுக்குனே போலீஸ் வலைக்கு சேர்ந்துக்க. ஏன் கடத்தல்காரங்களை பிடிக்க முடியலன்னு நினைக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல சார், பெரிய பெரிய கம்பெனிக்காரங்க ஃப்ரீயா கொடுக்கற ஒரே காரணத்துக்காக ஜீப்பு காரு வேனு பைக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்திடுறோம். ஆனா அதுக்கு டீசல் அடிக்கணுமே சார். சார், இங்க உள்ள துப்பாக்கில வெள்ளக்காரங்க காலத்துலாம் துப்பாக்கி திறந்தா மூடமுல்ல, 3 நாள் திறக்கமுல்ல. அதுக்கு ஆயில் போலாம்னு வாங்கி வச்சா ஒருத்தன் தலைக்கு தேய்ச்சிட்டு போறேன், ஒருத்தன் இட்லி பிடிக்க போறேன். இங்க துப்பாக்கிக்கு ஆயில் வாங்கி போட்டு போட்டு ஏன் ஆயில் முடிஞ்சு போயிரும் போல. கடத்தல்காரங்களை ஏன் பிடிக்க முடியலன்னு கேட்டா உங்க சொந்த பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஷாப்பிங் மால்ல சேட்டு பொண்ணு கடத்தப்பட்ட சம்பவத்துல வேற என்ன கிடைச்சது? கடத்தல்காரன் பேசின மொபைல் நம்பர் ஒரு பையனோடதுன்னு ரிப்போர்ட் சொல்லுது. இது சம்பந்தமா இன்வெஸ்டிகேட் பண்ணதெல்லாம் எனக்கு டீட்டெயிலா வேணும். அப்புறம் ராகவன், மணி, முருகன், நீங்க 3 பேர் ஒரு டீமா இருந்து லோக்கல் இன்வெஸ்டிகேஷனை புதுசா ஸ்டார்ட் பண்ணுங்க. கடத்தல்காரனுங்க எப்படி பொண்ணுங்களை கடத்துறானுங்கன்னு அதை அடிப்படையா வச்சு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுங்க. எஸ் சார். எஸ் சார். செந்தில், ரத்னசாமி, சுந்தரராஜன், நீங்க 3 பேரும் வெளி மாநிலங்களில் கடத்தல் தொழில் பண்றவங்களோட இங்க யார் யாருக்கு தொடர்பு இருக்கு, அவங்க இங்க நடமாடுறாங்களான்னு வாட்ச் பண்ணுங்க. மூவ் பண்ணுங்க, மூவ் பண்ணுங்க. பவரா பவரா. எப்போ கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றீங்க? என்னப்பா மச்ச குழந்தை மாதிரி சண்டை போறீங்க? நல்லா ஸ்ட்ராங் ஆடிங்க. அகிலன், உண்மையா பவரா அடிக்கணும். ஓகே கோச். ஏத்தி விடுறதுக்கு இவன் வேறையா? மூவ் பண்ணுங்க. டீச்சர் பண்ணாம விட மாட்டான் போல இருக்கு. லெஃப்ட்ல மூவ் பண்ணி நல்லா பஞ்ச் கொடுங்க. என்னாச்சு? குழந்தை அழுகுது, கோட்டர் குடுத்துட்டு போ.
கோவம் வர்றதுக்குள்ள போயிடுறேன். யாருக்கு? உனக்கு கோவம் வர்றதுக்குள்ள நான் போயிடுறேன். அதுதானே பார்த்தேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சுத்தி வர வாரக்கணக்காகும் போலயேப்பா. நல்ல வாய் வச்சுட்டு சிரிச்சாலே வளங்காது. நீ நார வாய் வச்சுட்டு வேற சிரிக்கிறியாடா. அதை ஊத்த வாங்கி நீ சொல்றியா? நீயும் ஒரு நாள் வாங்கு படுபடி. கூட நாங்களாம் சின்ன வயசுலயே வாங்கு போட்டோம்டா. நீயுமா? அப்புறம் ஓ மை காட், என்ன போட்டா மணி? கை அரிக்குது, எந்த வருமானத்தையும் காணாமே. எந்த கை அரிக்குது? சோத்தாங்க. அப்படியா? இப்ப வருமானம் வருபாரு. வந்துருச்சு இல்ல? வந்துருச்சுடா. அடுத்து வந்துருச்சு இல்ல? ஏன் அவசரப்படுற? எடுத்த தரமா? நம்பிக்கை இல்லடா. எப்பவுமே பணம் என்கிட்ட இருக்கணும். நீயே வெச்சுக்க. அது உங்க பணம் தான்டா. எங்க பணமா? ஆமா, நான் சொல்ற அசைன்மென்ட் செஞ்சு முடிச்சீங்கனா இந்த பணம் உங்க பணம். அப்படி இல்லன்னா நீங்க பணம். டேய், பெட்ரோல் டாங்க் உயரறதுக்கிட்டு ரைமிங்கா பேசுற? யாரா நீ? நான் யாருன்றது முக்கியம் இல்லடா. அதோ தெரியுது பாரு, போலீஸ் ஸ்டேஷன். அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லா துப்பாக்கி ஆட்டை போட்டு வந்து என்கிட்ட குடுத்தீங்கன்னா குடுத்தா எக்ஸ்ட்ரா ஒரு கட்டு பத்துனு விடும். ஓகே ஓகே. டீலா நோ டீலா. டேய், யார பார்த்து என்ன பேச்சு பேசுற? எங்க அண்ணன் எங்க போனாலும் டீல் தான்டா. ஏண்டா, நாங்கனா திருடிட்டு ஸ்டேஷனுக்கு போவோம். நீ ஸ்டேஷனுக்குள்ளே திருட சொல்ற. நானா எதுக்கு அஞ்சாத சிங்கம்டா? பாப்பா பாப்பா. ஈவினிங் மீட் பண்ணுவோம். மினி குவார்டர் மேன். ஓகே, மீட் பண்ணுவோம். எர்ரா வண்டிய எனக்கு சிக்னல் குடு. நான் உள்ள இருக்கிற துப்பாக்கி ஆட்டைய போட்டு உங்ககிட்ட தூக்கி போடுறேன். இருக்கு. ஆமா, யாரையும் காணா. இங்கரு, நான் இந்த சேஷன்ல துப்பாக்கிகளாக வந்திருக்கேன். இந்த 1000 ரூபா அட்வான்ஸா வச்சுக்க. நான் வேலையை முடிச்சுட்டு போகும்போது உனக்கு எக்ஸ்ட்ரா போட்டு தரேன். வந்துச்சு. போடுங்க போடுங்க. என்ன கணேசா? என்ன தம்பி, யார தேடுறீங்க? பொண்ணு விடா, மாப்பிள விடா, பாப்பா யாரு? பாப்பா யாரு சொல்லுங்க சார், பாப்பா யாரு? நடிச்ச பாவமணிய சுட்டான் சார். அகிலன் கண் வச்சிருந்தானா? ஆமா சார். கதவெல்லாம் போட்டுறானே, என் பிள்ளைக்கு பாத்து பாத்து கல்யாணம் பண்ணி வச்சானே, ரிசப்ஷன் அதுவும் இப்படியா நடக்கணும்? என்ன சுட்டா சாம அப்படியே நிக்கிறான் சார். சார் 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 ஏக் சார், என்ன சுட்டீங்க? நல்லவேளை நான் உசுரோட தான் இருக்கேன். என் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் பொழைச்சிச்சு சார். இது உண்மையான துப்பாக்கி இல்லல்ல சார். இது குண்டு இல்லாத துப்பாக்கி, சத்தம் மட்டும்தான் வரும். ரிஹர்சல் மக்கள் உண்மை நம்புறதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்கேன். நல்ல ஏற்பாடு பண்ணுங்க. உங்களை போய் கடத்தல்காரரா நடிக்க சொன்னாரே, அந்தால சொல்லணும். என்னது டிராமாவா? ஏண்டா எவன் வீட்டு ரிசப்ஷன்ல எவன்டா டிராமா போடுறது? மேடம், ஏன் பதறீங்க, கவலைப்படுறீங்க? உங்களுக்கு ஒண்ணாகாது. ஏன்னா அப்படி ஒரு மூஞ்சி கட்டா உங்களுக்கு. சப சப சபா.
இது எல்லாமே எங்க டிபார்ட்மெண்ட் ஏற்பாடு பண்ண டிராமா தான். அதுக்காக உங்க வீட்டுக்கார்டே சொல்லி பெர்மிஷன் வாங்கியாச்சு. உங்ககிட்ட சொல்லலையா? அந்த டிராமாவில உங்க வீட்டுக்கார ஒரு சேட்டு வேஷம் போடப்படாரு பாருங்க, பிச்சு போடுவாரு பிச்சு. ஆமா, அவன் புருஷனா இருக்கவே லாயக்கு இல்ல. இதுல சேட்டா நடிச்சு கிழிச்சாம்போ. ஆன்ட்டி, நான் ஏசி பொண்ணு, நானும் இந்த நாடகத்துல இருக்கேன், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். ஏசியோட பொண்ணையா கடத்திக்கிட்டு? அடியாத்தி, செக்கச்சவேரின் நைட்டி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கோப்பையில காப்பி குடிச்சுக்கிட்டு இருக்க உள்ள மாமே வாரே. இங்க பாருங்க மேடம், எங்களுக்கு எப்போ ஆர்டர் வருதோ அப்போ கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவோம். ஓகே சார். வெளியிலேருந்து பார்த்தா இத்தனூண்டு கடையாக இருந்துச்சு, உள்ளே ஊரே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குட் மார்னிங் சார். வர நேரத்தை பாரு. எங்கள் கம்பெனி ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனி, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம். கரெக்ட் டைமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஓகே. ஆத்தாடி, இப்பட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு போகிறானே. எவ்வளோ பாருங்க? 10 லாக் சார். நடிப்பான். வாடி மாப்பிள்ளா குடியா? நீ எப்படியா இந்த மாதிரி சோம்பேறிகளை தூக்குனா தான் நம்ம கம்பெனி முன்னேறும்? கிழிச்சிங்க. எவனே தெரியல, அவங்க கையில கொண்டு போய் 30,000 தூக்கி கொடுத்துட்டீங்க. வெள்ளங்கிடும் கம்பெனி. நீ எல்லாம் ஒரு மேனேஜர். ஐயோ ஐயோ, லூசு பயவுல. யாரு வேலை வாக்குறா யாரு வேலை வாக்கலைன்னு அவனுக்கே தெரியல. இதுல வேற ஒரு ஸ்ட்ரிக்டா இருப்பாரா? ரோசாப்பூ, சின்ன ரோசாப்பூ, உங்க எல்லாருக்கும் வைக்க போறாண்டி ஆப்பூ 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 சோப்பூ. ஐயோ, அவன்டாச்சு தாங்க முடியாது. ஃபோனா? ஐயோ, இவனா? ஹலோ, ஆமா, இங்க ஏன் உயிரே போதா இல்லையான்னு தெரியல. இதுல உயிர் நண்பன் ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்டுமா சொல்றா? என்னைக்குமே உசுரோட தான் இருக்கும். சேலை அவுந்த மாதிரியும் எடுத்து கட்டுற மாதிரியும் தான் சொன்னேன். ஏன் பல்ட்டி அடிக்கிறீங்க? அப்படியா? சாரிண்ணே. டேய் மண்டியா, நீ என்ன பண்ற? மாப்பிள்ளை தண்ணி குடிக்க போனதும்
அந்த நேரம் பார்த்து நீ டக்குன்னு எந்திரிச்சு நில்லு. இவன் டக்குன்னு எந்திரிச்சு நின்ன உடனே அந்த பன்னி தெளிக்கிற ஃபேன் இல்ல அதை லேசா திருப்பி அவருக்கு சென்று பண்ணு. கீழே கோலப்பொடி இருக்குல்ல அதை எடுத்து ஜலக்குன்னு அப்படியே காத்துல அவர் மூஞ்சில பழக்க அப்படியே பழக்குன்னு பட்ட உடனே தடுமாறி தொப்பு கடியில் விழுந்துருவார். விழுந்த உடனே இந்த அம்மா புது பொண்ணு நீ என்ன செய்யற அப்படியே குபீர்னு டை வடிச்சு அவரை உற்றி அமுக்கு அமைக்கிற. அப்பதான் நான் சேலை கட்டிட்டு இருக்கேன். ஒரே நேரத்துல ரெண்டு வேலை செஞ்சா என்ன குறைஞ்சா போவேன்? சண்டைனா ரெண்டுன்னு சொல்லி கொடுக்கலையா? இன்னைக்கு சண்டேவானே, அப்ப நான் என்ன பண்றது? வர வர நீ அமுக்கிறதுக்கு ரொம்ப அவசரப்படுற. நீ சேர்ந்து ஒருத்தையும் அமுக்க அமுக்கி டே மண்டையா. ரெண்டு பேரும் அமுக்கினதுக்கு அப்புறம் நிறைய இடம் இருக்கும்டா. நீ டை வெடிச்சு ஒருத்தையும் அமுக்க அமுக்கு. நான் தூரத்துல இருந்து பாக்கும்போது 500 ரூபாய் பர்கர் மாதிரியே இருக்கும். என்ன புரிஞ்சதா? மாப்பிள்ள இது மட்டும் கரெக்டா நடந்துச்சுன்னு வச்சுக்க, நீ அமுக்குற அமுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு வச்சுக்க, அவர் தப்பிக்கவே முடியாது. இந்த கேம் ஓவர், நாம எல்லாம் ரிலீஸ். அதுக்கப்புறம் உனக்கு ஃபர்ஸ்ட் நைட். எப்படி நம்ம பிளான் 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 சூப்பர்ண்ண. அந்த நேரம் பார்த்தா அவன் துப்பாக்கி இடத்துல சுட்டான்னா சரியா போச்சு. நான் பார்த்த ஸ்டார் மூவிஸ் இங்கிலீஷ் படத்துல நீ சொன்ன மாதிரி நடக்கல. நீ குழப்பாம கோலப்பொடியில கையவை கையவை, இல்லாட்டி கடைசி வரைக்கும் உன் பண்டாட்டிய பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அவர் சொல்ற மாதிரியே செய்யுங்க. ஐயோ, ஏன் ரிசப்ஷனுக்கு வந்துட்டு என் வைஃபை கிஃப்டா தூக்கிட்டு போயிருவான் போல இருக்க. என்ன பிளான்? ஓகேவா? ஓகேவா அண்டியா? பிளான் ஓகேவா? உன்னைய விட இவன் தான் பிரைட். எல்லாத்துக்கும் நல்லா தலையாடுறான். என்ன நடக்க போகுது? போடாம கொஞ்சம் மூக்கா பாக்குறாரு. எங்க சார்? என்ன வாட்டர் சார்? போ. ஓகே சார். போ போ போ, நீ தண்ணி குடிக்க. நீ பாடாதியா, பதறுது. சார் சேலை வந்துருச்சு, சரி பண்ணிக்கிறேன். நீ சேலை கட்டவா? தண்ணி குடிச்சாச்சா? இதெல்லாம் நல்லா கேளு. ஏண்டா வாண்ட வர வேண்டியதுனே அப்படியே தத்தி மாதிரி உட்காந்துருக்கேன். என்னடா எல்லாத்துக்கும் மண்டையாடுற? திரா, நான் பேசுறது புரியல, இந்த சீன் உனக்கு புரியலையா? சரி கொஞ்சம் கருமண்டா. யோ, என்ன எல்லாத்துக்கும் மண்டையாடுறான்? அதான் பேசுனேன், இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்த்துட்டு சீனை சொல்லாதேன்னு. இப்போ கன்ஃபியூஸ் ஆயிட்டான்ல. என்ன பண்ணி தொலைகிறதுன்னு தெரியல தம்பி. என்ன எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க, இவன் மட்டும் திரும்பவே மாட்டேறான். அவனை கூப்பிடியா? இப்போ அவருக்கு பதிலாக நான் தண்ணி குடிக்க போகிறேன். வேனை திருப்பி கோலப்பொடியை கீழே போட்டவொடனே அவர் தடுமாறுவார். உடனே நீ கார்பெட்டை பிடிச்சிடு. ஓகேவா? இப்படி தெளிவாக செய்யலை சொன்னால் தானே புரியும். முதல்ல இதுதானே சொன்னா? இவனுக்கு புரிய வைக்கங்களே, நம்ம உசுறு போயிடும் போல. பிளான் பண்ண நம்ம போய் ஊருக்கு தானா? ஐயோ அத்தை, அடிங்க சார். அப்பா உருண்டுதாமே வருவாங்கிறானா? அம்மா, ஐயோ சாரி சார், பாத்ரூம் நினைச்சேன். நீங்க கூப்பிட்டீன்னு கூப்பிட்டு வந்துட்டாரு. அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல. நீ விட்டுருக்க சாமி. எப்பரா சீனல் கொடுத்து திருடுவீங்க சார்? எங்க தொழில் ரகசியத்தை கேக்குறியா? அதனால சொல்றேன், மனுஷங்க இருக்கிற இடத்துல மிருக மாதிரி சிக்னல் கொடுப்போம், மிருகங்க இருக்கிற இடத்துல மனுஷ மாதிரி சிக்னல் கொடுப்போம், எங்க எதிரிய இருக்கிற இடத்துல இப்படி துப்பி கொடுப்போம். ஏ திருட்டு பயல, உங்களுக்கு எதிரியே நாங்க தான், எங்க மேலேயே காரி துப்பிடுவா? எதிரியனு ஒத்துக்கிட்டா சரி. டே டே, சார் சொன்ன மாதிரி நீ இங்க இருக்கேன்னு உள்ள இருக்கிற உன் கூட்டாளிக்கு சிக்னல் மூலமா தெரியப்படுத்து. பதிலுக்கு அவன் சிக்னல் கொடுக்க வேணான்னு சொல்லு. ஏன்னா ஏசி உதவி கேட்டாரு. கடத்தல்காரன் அசந்த நேரமா பார்த்து மண்டபத்துல குழப்பத்தை உண்டு பண்ணி அவன் கவனத்தை திசை திருப்ப சொல்லு. ஓகேன்னா சிக்னல் கொடுக்க சொல்லு. ஓகே சார். சார் இவ்வளவே மேட்ர? நான் என்னமோ சிம்ஸ் பண்ணி மாதிரி ஆக்சன் பிளாக் பண்ணலாம்னு பார்த்தா இது ஒரு சாதாரண சல்லி மேட்டரா இருக்கு. ஏண்டா எங்களை பார்த்தா ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி தெரியுதா? சார் இவர் நினைப்பு பொழப்ப கெடுக்குது சார். சார் சிக்னல் மூலமா கொடுக்கலாம், ஆனா உள்ள மண்டபத்துக்குள்ள இருக்கிறவனுக்கு சிக்னல் மூலமா கொடுத்தா எப்படி கேக்கு மூளைய கழட்டி வச்சுட்டு விளாக்குறீங்களா? ஏண்டா யார பார்த்து? நீ அடிச்சது பச்சை பிள்ளைக்கு கூட வலிக்காது. இந்த தூசி தட்டுற விலையை விட்டுரு. எப்படி கேட்கணும் எப்படி கேட்க வைக்கணும் எங்களுக்கு தெரியும், சொன்ன வேலை மட்டும் செய். ஹலோ மிஸ்டர் ஏசி. நான் பிசி.
கோட்டு போட்டிருக்காரு, அப்ப அவராதான் இருக்கும். ஹலோ சார், ஐ எம் குட்டப்பன், சமாதான புறா. யார் இவன்தான் பேச போறானா? அவிச்ச முட்டை மாதிரி இருக்கேன், காதுல டோப்பா மாட்டி இருக்கேன். சார் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பார்க்க கூடாது, பேசணும். என்ன சார் வாயை திறக்காம பேசுறீங்க? இங்க இங்க நீ பேசும்போது இவர் பக்கத்துல இருந்துட்டு ஏதாவது சவுண்ட் கொடுப்பாரு, அதான் நீ கண்டுக்க கூடாது. நல்லா இருக்கு. ஆமா, என்ன பேச போறீங்க? நீ தாயா பேசணும், பேசி தொலை. பேசிடுறேன். நேர்களே, இன்னைக்கு பட்டிமன்ற தலைப்பு என்னன்னா, உள்ள இருக்கிறவன் நல்லவனா இல்ல வெளிய இருக்கிறவன் நல்லவனா தெரிஞ்சுக்க. ஐயோ சார், பட்டிமன்றத்துல இருந்து கூட்டு வந்து தொலைச்சிட்டோம். அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க சார். மைக் எடு. இல்ல சார், 6 மணிக்கு மேல டியூட்டி முடிஞ்சோடனே சீரியல் கட்டல பார்த்த உடனே ஸ்டேஜ் ப்ரோகிராம் நான் வந்துருச்சு சார். வர 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 மைக் அடி எடுத்துட்டேன் சார். வாயில வை வச்சுட்டேன் சார். ஐயோ இங்க இல்லையா? ஓ வாயில இளைய நிலா ஒளிரது. எல்லாரும் ஒரு கை தட்டு. என்னையா ஒண்ணு பேசுற இல்ல பாடுற? நான் சொல்லி கொடுக்குறேன், அதே மாதிரி செய்யணும். புரியுதா? புரியுது சார். தம்பி, நீ பண்றதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. உள்ள இருக்கிற பெண்கள்லாம் மஞ்ச தேய்ச்சி வயசுக்கு வந்த பச்சை குழந்தைகள். பழமொழிய தப்பா சொல்றேன். நீ சரண்டர் ஆயிட்டேன்னா உன் மேல கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிடுவாங்க. அரசாங்கம் உன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காது. அது வரைக்கும் நீ பொறுமையா இரு. நன்றி, வணக்கம். சார் தொண்டை கரகரங்குது, போற வழியில சரணாஸ் பண்ணி போறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ். நோ மென்ஷன் சார். சார் நடிச்சதுக்கு யார் சார் பேட்டா தரது? செருப்பு. என்னது டேய், ஒழுங்கா சிக்னல் கொடுத்தியா இல்லையா? யோ, நீ லூசாயா? நீ நான் ஒழுங்கா சிக்னல் கொடுக்காம தான் பதில் சிக்னல் கொடுத்தானா? ஏய், அப்படி தப்பு தப்பா யோசிக்கிற? போன் அடிக்குது. என்னடா? எடு. இரு, எடுக்கிறே. சார் பார்ட்னரே சார், போன் அடிக்கிறே. ஒண்ணும் இல்ல சார். இப்ப என்னடா? கொஞ்சம் வாய மூடிட்டு இருங்க. என்னன்னு சொல்லிட்டாரா? அடே அறிவட்ட முட்டா பையலே, ஏடா அப்படி தப்பு தப்பா யோசிக்கிற? ஏதா இருந்தாலும் புத்திசாலித்தனமா யோசி. அப்படி சொல்லல சார், அவன் போன யாரோ ஆட்டைய போட்டு சொல்றாங்க சார். என்ன விட்டுருக்க சார்?